கேசவ அப்படிங்கிற கண்ணனோட பேரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் அஞ்சு ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துருக்கோம் நாலு ஸ்லோகம் அர்ஜுனன் சொல்றது ஒரு ஸ்லோகம் சஞ்சயனோடது நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து பதினெட்டாவது அத்தியாயத்தில் சஞ்சயன் கடைசியாக ஒரு முறை கேசவா அப்படின்னு சொல்கிறாரு பதினெட்டாவது அத்தியாயத்தில் இப்போ கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசி முடிச்சப்புறம் ஒரு அஞ்சு ஸ்லோகத்தினால சஞ்சயன் வந்து அவரோட அனுபவத்தை சொல்கிறார் அந்த அஞ்சு ஸ்லோகத்துல நடுவான ஸ்லோகம் அந்த அஞ்சு ஸ்லோகத்துல மூணாவது ஸ்லோகம் அதாவது பதினெட்டாவது அத்தியாயத்துல எழுபத்தி ஆறாவது ஸ்லோகத்துல சஞ்சயன் வந்து அப்படிங்கிற பேரை உபயோகப்படுத்தியிருக்காரு சம்ஸ்மிருத்திய சம்வாதமிஜுனோ புண்ணியம் இப்போ இந்த இடத்துல சஞ்சயன் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த கேசவனும் அர்ஜுனனும் பேசின இந்த புண்ணியமான சம்பாதம் அற்புதமான இந்த சம்பாதத்தை நான் கேட்டேன் இந்த சம்பாஷணையை கேட்டதுனால எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது நினைச்சி நினைச்சு நான் வந்து இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சஞ்சயன் சொல்றார் அதை சொல்லும்போது கேசவனும் அர்ஜுனனும் அப்படின்னு உபயோகப்படுத்தியிருக்காரு இந்த இடத்துல கேசவ அப்படின்னு சஞ்சயன் கூப்பிடறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மகாபாரதத்துல கிருஷ்ணரே சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அம்சவோயே பிரகாஷந்தே மமைத்தே கேச சங்கீதாஹான்ட்டு அது மாதிரி உலகத்துல பிரபஞ்சத்துல இருக்கிற ஒளி விதும் எல்லா விஷயங்களுக்குமே ஒளி வந்து கிருஷ்ணரோட கேசங்கள்லேருந்து கிடைக்கிறதுனால அவரை கேசவன் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறா அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த இடத்துல கேசவா அப்படின்னு சொல்றாரு அந்த ஒளி அப்படிங்கிறதுக்கு ஞானம் அப்படிங்கிற அர்த்தம் ஏன்னா தான் ஞானம் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்த கேசவனும் அர்ஜுனனும் பண்ண சம்பாதத்தினால அந்த அளவுக்கு ஞானம் கிடைச்சது அந்த ஞானத்தை நினைச்சு 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 நான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் திரும்ப திரும்ப சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சஞ்சயன் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த ஞானமானது சந்தோஷத்தை அளிக்கிறது அப்படின்னு தெரியறது இல்லையா ஞானம் ஆனந்தத்தை தரக்கூடியது இந்த ஞானம் ஆனந்தம் அப்படின்னு சொன்னால் எனக்கு உடனே ஞாபகம் வருது வந்து சுவாமி வேதாந்த தேசிகரோட ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் அதோட ஆரம்பமே வந்து ஞானானந்த மயம் தேவம் அப்படிம்பாரு ஞானம் ஆனந்தமயம் ஞானமே வந்து ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடிய தெய்வமான ஹயக்ரீவனை வந்து ஸ்தோத்திரம் பெறாரு ஸ்லோகத்தில் இங்கேயும் அதே தானே ஞானம் யாரு கேசவன் கொடுத்த ஞானம் அர்ஜுனனும் கேசவனும் பேசின அந்த நேரத்துல சஞ்சயனுக்கு கிடைச்சதான அந்த ஞானத்தினால ஏற்படக்கூடிய ஆனந்தத்தை பத்தி பேசுறாரு ஞானத்தினாலயே ஆனந்தம் அப்படின்னு நம்மளுக்கு இங்க புரியுது இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த ஞானமும் ஆனந்தமும் அனுபவிச்சுட்டு இருந்தவா ஏன்னா நம்ம இருக்கிற பூமி அந்த மாதிரி ஒரு பூமி இப்போ பாரத பூமி அப்படின்னா பாரதம் அப்படின்னு பேர் இருக்கு இல்லையா ப அப்படின்னா இந்த சூரியனோட கதிர்கள் பிரகாசம் தான் வந்து நம்ம ப அப்படின்னு சொல்றோம் ரத்தம் அப்படின்னா அதுலயே மூழ்கி இருக்கிறது அதனால ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் பாரதம் அப்படின்னு நம்மளோட தேசத்தோட பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஞானத்திலயே மூழ்கி நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா அதனால அந்த மாதிரி இருக்கிற ஊர் பாரதம் அந்த தேசம் பாரதம் அங்க தான் வந்து பாரதியா னால ஆனந்தத்தை அ பாரதியா அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் பாரதியா அப்போ இந்த கேசவன் நாமம் நம்ம எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் இந்த தேசத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் இதுதான் நம்மளோட சனாதன தர்மம் அப்படின்னு நம்மளுக்கு தெளிவா தெரியுது இப்போ சஞ்சயன் அதனால என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஞானம் கிடைச்சதுனால அந்த ஆனந்தத்தை நான் அனுபவிச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கறதுனால இங்க கேசவா அப்படிங்கிறதுக்கு அஹ் அப்படிங்கிற அர்த்தம் நம்மளுக்கு கிடைக்கிறது இதே கேசவனுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு இல்லையா அதாவது கம் அப்படின்னா சுகத்தை கொடுப்பவன் அப்படின்னு பார்த்தோம் இகலோக சுகம் பரலோக சுகம் ரெண்டுத்தியம் கொடுப்பவன் கேசவன் அப்படின்னு பார்த்தோம் அப்போ கம் ஈஷ அப்படின்னா சுகத்தின் நாயகனான கேசவன் அதனாலையும் இந்த இடத்துல சஞ்சயன் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் ஏன்னா வந்து கேசவன் சொல்றான் கேசவன் தானே சுகத்துக்கு நாயகன் அதனால கேசவன் அப்படிங்கிற பெயரை வந்து இங்க உபயோகப்படுத்தியிருக்காரு நம்ம இந்த மாதிரி கேசவாக்கு பல்வேறு அர்த்தங்களை இது வரைக்கும் பார்த்துன்னு வந்திருக்கோம் முதல்ல நம்ம பார்த்த அர்த்தம் வந்து கருமையான கேச பாசங்களை உடையவன் கேசவன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த கேச பாசங்களுக்கு எல்லாரும் அந்த அளவுக்கு மயங்கி இருக்கா மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பெண் தாழ அப்படின்ட்டு திருமங்கையாழ்வார் சொல்றாரு கிருஷ்ணரோட கூந்தல் எப்படி இருக்குமோனா அப்படியே மைவண்ணம் கருங்குஞ்சி குழலா இருக்குமா அந்த அழகு ஒரு தனி அழகு அப்படிங்கிறாரு சரி இப்போ அவர் மட்டும்தான் சொன்னாரா அப்படின்னா ஒரு முனிவரான விஸ்வாமித்ரர் தசரதிட்ட போயிட்டு போர்புரியதுக்கு உன் முதல் பிள்ளையான ராமனை குடு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ போர்புரிய கூப்பிடும்போது என்ன பண்ணணும் இந்த அறக்கர்களெல்லாம் அழிக்கணும் அதனால வந்து ரொம்ப வீரமான உன் மகனை குடு அப்படின்னு கேட்கணும் இல்லையா விஸ்வாமித்ரர் வீரமான உன் மகன குடுன்னு சொல்கிறாரு அதோடு சேர்ந்து காகபக்ஷதரம் வீரம் அப்படின்னு சொல்கிறாரு காகபக்ஷம் அப்படின்னா அந்த பெருமாளுக்கே உரித்தான தனி அழகு சுருண்டு விழமுடியான முடியான பாஷங்கள் அந்த கேஷ பாஷங்கள் படைத்த வீரனான உன் ராமனை என்னோட அனுப்பு அப்படிங்கிறாரு ஏன்னா அந்த அழகு கடவுளுக்கே உரித்தான தனி அழகு அவரை வந்து நம்மளுக்கு அடையாளம் காட்டக்கூடிய அழகு அதனால இவன் கடவுள் எனக்கு தெரியும் ராமன் தான் கடவுள்னு எப்படி தெரியும்னா அவனுக்கு தான் அந்த காகபக்ஷ தனம் அதனால அந்த வீரனை என்னோட அனுப்பு அப்படின்னு விஸ்வாமித்ரர் வந்து தசரதன் தேக்கிறானா ஆண்டாள் வந்து நாச்சியார் திருமொழியில மன்மதன் கேக்குறா திருப்பதியில இருக்காரு கேசவன் அந்த கேசவனுக்கு வந்து கால் பிடிக்கும் பாக்கியம் வேணும் நான் அவருக்கு கால் பிடிச்சி விடுவேங்கிற பேர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்றா கால் பிடிச்சு விடணும் அப்படின்னு எதுக்காக ஆண்டாள் கேக்குறா அதுவும் கேசவனோட கால் பிடிக்கணும்னு எதுக்கு கேக்குறா அப்படின்னு பார்த்தா இப்போ கேசவனோட திருவடி பக்கத்துல உட்கார்ந்துருந்தா அவரோட திருமுடி நம்மளுக்கு தெரியும் இல்லையா அப்போ காலை பிடிச்சி விடும்போது பெருமாளோட அழகான கேச பாசங்கள் தெரியும் அதனால கேசவனுக்கு காலை பிடிச்சி விடுற பேர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆண்டாள் வந்து அவரோட இந்த காகபக்ஷ இந்த அழகான கூந்தல்ல மயங்கி கேசவா அப்படின்னு நாச்சியால் திருமொழியில உபயோகப்படுத்திருக்கா இப்போ இந்த கேசவா அப்படிங்கிற பேரு இன்னொரு காரணம் எதுக்காக உபயோகப்படுத்திருக்கானா அவருக்கு வந்து கால் பிடிச்சி விடணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம் நம்ம தான் ஏன்னா ஆண்டாள் வந்து பூமா தேவி நம்ம எல்லாரோட தாயார் இல்லையா அப்போ என்னன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே கதி வந்து கேசவனோட திருவடியில் விழுந்து தான் அப்போ நம்ம எல்லாரும் அவனோட திருவடியில் விழும்போது நம்ம எல்லாருக்கும் ஹிதம் கொடுக்கணும் நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பூமாதேவியான ஆண்டாள் நம்மளோட தாயார் அந்த திருவடியை வந்து வருடி விடுறாளாம் தடவி கொடுக்கறாளாம் அப்போ என்னன்னா நம்ம எல்லாருக்கும் ஹிதத்தை கொடுக்கறதுக்காகவே வந்து தாயார் பெருமாளுக்கு திருவடி கைங்கரியம் பண்றா அப்படின்னு சொல்லுவா அப்போ திருவடி கைங்கரியம் பண்ணுறது அவருக்கு கால் வலிக்கும் கால் பிடிச்சி விடணும்னு இல்லை இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் ஹிதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே வந்து பெருமாளோட திருவடியை வந்து வருடின்னு தாயார் கேசவா அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதில் ஒரு அர்த்தம் வந்து க அப்படின்னா பிரம்மா ஈஷ அப்படின்னா சிவன் அப்போது க ஈஷ அப்படின்னா பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் வ அப்படின்னா வப்பு வப்பு அப்படின்னா சரீரம் அந்த சரீரத்திலேருந்து வந்து பிரம்மாவும் சிவனும் வந்தார் அப்படின்னு ஹரிவம்சத்தில் சிவனே பகவான்கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் கி பிரம்மனோ நாம ஈஷோகம் சர்வதேகி நாம் ஆவான் பிரவாத்தே தஸ்மாத் சம்பூத்தேஷவ நாமவான் அப்படின்ட்டு உனக்கு எதனால கேசவன்னு பேர் வந்தது அப்படின்னா பிரம்மா நான் ரெண்டு பேருமே உன் சரீரத்திலேருந்து வந்தோம் அப்படிங்கிறதுனால உனக்கு கேசவ அப்படின்னு பேரணும் இன்னொரு அர்த்தம் க அ ஈஷ அதாவது க அப்படின்னா பிரம்மா அ அப்படின்னா விஷ்ணு ஈஷ அப்படின்னா சிவன் அப்போது க ஈஷ இவா ரெண்டு பேருமா இருக்கிறவன் தானே விஷ்ணுவாவும் இருந்து இவா மூணு பேருக்கும் தலைவனாகவும் இருக்கக்கூடியவன் கேசவன் அதாவது சுஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது எல்லாமே செய்யக்கூடியவன் கேசவன் அப்படின்னு பார்த்தோம் இந்த மாதிரி பல்வேறு அர்த்தங்கள்னால பிரபஞ்ச சுஷ்டிக்கு காரணம் இவன் எல்லாத்தையுமே சம்ஹாரம் பண்ணி கால தத்துவமா இருக்கிறவனும் கேசவன் இது மாதிரி எல்லாமாவே இருந்து கேசவன் நம்மளுக்கு இவ்வளவு விஷயம் பண்ணதுனால கேசவனை பத்தி சொல்லிண்டே இருக்கலாம் எல்லாரும் கேட்டுண்டே இருக்கலாம் அதுக்கு அளவே கிடையாது விபூதி யோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா இந்த மாதிரி என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது சொல்ல முடியாத ஒரு விஷயம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நான் உனக்கு சின்னதாக சில விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு தானே வந்து விபூதியோகம் பத்தாவது அத்தியாயம் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கா அப்போது கேசவனை பற்றி சொல்ல 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 எவ்வளவு கேட்டாலும் திகட்டாத ஒரு விஷயம் கேசவன் வந்து அது முடிக்க முடியாத ஒரு விஷயம் கேசவனோட நாமத்தோட மகிமை அதனால் பீஷ்மர் வந்து சகசிரநாமம் முழுசா சொல்றாரு சகசிரநாமத்துல ரெண்டு தடவை கேசவா அப்படிங்கிற பேரை உபயோகப்படுத்துறாரு ஆனா மொத்த சஹசிரநாமமும் சொல்லி முடிச்சிட்டு அதோட பலஸ்துதி சொல்றாரு இல்லையா பலஸ்துதியில முதல் முதல்ல சொல்றதே வந்து இதீதம் கீர்த்தனிய கேசவசிய மகாத்மனா அப்படின்றாரு இது வரைக்கும் நான் சொன்ன ஆயிரம் பேர்கள் இருக்கு இல்லையா அந்த கீர்த்தனைகள் நான் சொன்ன மொத்தமுமே வந்து கேசவனான மகாத்மனை குறிக்கும் அப்படின்ட்டாரு அப்போ சஹசிரநாமத்துல இருக்கிற ஒவ்வொரு பேருமே வந்து கேசவனை குடிக்கக்கூடிய பேர் அப்படின்ட்டு பீஷ்மாச்சாரியாரே சொல்லியிருக்காரு இந்த கீர்த்தனை எல்லாத்துக்கும் யாருக்கு சொந்தம் அப்படின்னா கேசவனுக்கு சொந்தம் அப்படின்ட்டாரு எல்லாமே கேசவனோட பேருன்ட்டு சுவாமி நம்மாழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னா கேட்பார் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ அப்படின்ட்டாரு நம்ம வந்து ஒருத்தரோட பெருமையை சொல்லணும் அப்படின்னா அந்த எல்லாமே எந்த பேருக்கு இருக்கு தெரியுமா கேட்பார் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பாரோ இது எல்லாத்தையும் நம்ம கேட்டு அனுபவிக்கணும் அப்படின்னா யாரோட கீர்த்தனையை கேட்கணும் அப்படின்னா கேசவனோட கீர்த்திய நம்ம கேட்கணும் எப்ப பார்த்தாலும் கேசவா 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 அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் அதை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு இத வந்து பாண்டவ கீதையில அற்புதமா ஒரு ஸ்லோகத்துல சொல்லிருக்கா அதாவது ஆகாஷாத் பதித்தம் தோயம் யாக்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சதி அப்படின்ட்டு ஆகாஷத்துல இருந்து எப்படி மழையானது கடவுளை போய் அடையிறதோ அதே மாதிரி நம்ம எந்த தேவத்தை வணங்கினாலும் கடைசியா அது எங்க போய் நிற்கும் அப்படின்னா எல்லாமே கேசவனை தான் வந்து அடைகிறது அப்படின்னு சொல்றா இப்போ இந்த மாதிரி எல்லாமே கேசவன் என்ன சொன்னாலும் அது கேசவனோட கீர்த்தனை எப்ப பார்த்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் கேசவன் அப்படின்னு புரியுது இதுல இன்னும் ஒரு ரெண்டு அர்த்தம் நம்ம வந்து சொல்லாத விஷயங்கள் என்னன்னா கம் ஈஷ அப்படின்னு நம்ம பார்த்தோம் கம் அப்படின்னா சுகம் அப்படின்னு அர்த்தம் ஈஷ அப்படின்னா அதோட நாயகன் சுக்கத்தின் நாயகன் கேசவன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா கம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு அதாவது ஜலம் அப்படின்னு அர்த்தம் தண்ணிக்கு ஒரு பேர் வந்து கம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஜலம் ஈஷ அப்படின்னா நாயகன் அப்போ எல்லா ஜலத்துக்கும் அதிபதி கேசவன் அப்போ இருக்கிற எல்லா கடல்கள் எல்லா நீர் விஷயங்கள் எல்லாத்துக்குமே அதிபதி கேசவன் அப்படின்னும் ஒரு அர்த்தம் இருக்கு இன்னும் ஒரு அர்த்தம் கேஷவ எதிரிகளை வதம் செய்பவன் கேசவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு கேஷி அப்படிங்கிற ஒரு அசுரனை வந்து வதம் பண்ணதுனால கேசவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஆனா கேஷி நிசூதன அப்படின்னே கீதையில் இன்னொரு பேர் வருதுனால நம்ம அந்த பேரை விவரணமா அந்த அர்த்தத்தோட அப்புறமா பார்க்கலாம் கேசவ அப்படிங்கிறதுக்கு மூணு அர்த்தங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அர்த்தத்துல அவரோட கேசங்கள் தான் எல்லா சுடர்விடும் வஸ்துக்களுக்குமே வந்து வெளிச்சத்தை கொடுக்க கூடியது பிரபஞ்சத்துல அப்படின்னு பார்க்குறோம் சூரியன் சந்திர மற்ற எல்லா ஒளிவிடும் வஸ்துக்களுமே வந்து அவரோட ஒளியை கேசவன் டேந்து வாங்கியிருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம் இன்னொரு அர்த்தம் அழகான கேசங்கள் படைத்தவன் கருமையான கேஷங்கள் படைத்தவன் அப்படின்னு பார்த்தோம் இப்போ கருமை அப்படின்னா சாதாரணமாக அதை இருட்டுன்னு தான் சொல்லுவோம் ஆனா இவரோட வந்து எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்கிறது அப்படின்னு பாக்கிறோம் விருத்தமாயிருக்கே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் ரெண்டாவது இவரோட கேசங்கள் சுட்டெருக்க கூடியது அனல் பரப்ப கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனா இதே கேச வந்து ஜலத்துக்கு நாயக்கன் கம் ஈஷ அப்படின்னு பாக்குறோம் அப்போ இது எல்லாம் ஜலமும் அக்னியும் எப்படி ஒன்னோட ஒன்று சேரும் ஒண்ணுக்கு ஒன்னு விருத்தமாச்சே இருளும் பிரகாசமும் எப்படி ஒன்னோட ஒன்று சேரும் ஒன்னுக்கு ஒன்னு விருத்தமாச்சே அப்படின்னா சேராத எல்லாமே சேர்க்கக்கூடியது ஒரே ஒரு இடத்துல தான் அது நம்மளோட கிருஷ்ணன்ட்ட தான் இந்த சாமர்த்தியம் அந்த பகவானுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியத்தை தான் வந்து அகடித கட்டனா சாமர்த்தியம் அப்படிம்பா சேராத எல்லாம் வந்து ஒன்னா சேர்க்கக்கூடிய திறமை வந்து கிருஷ்ணன் இருக்கு நம்மளோட கேசவன் இருக்கு அதனால கண்ணனின் நாமங்கள் தினம் சொல்வோம் நன்மைகள் பலவெல்வோம் வெல்வோம் மதவாச்சுதா கிருஷ்ணா ஹரே கேஷவா கோவிந்தாவா சுதேவா Bhagavan Janardana